நுபுர் சர்மா அவர்கள் கூறிய கருத்துக்காக அவர்களுக்கு உரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒருவகை. இப்படிப்பட்ட எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இப்படி இன்னொரு மதத்தின் மீதோ அந்த மதத்தின் மீ மதத்தில் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கைகளையே அவதூறாக பேசுபவர்கள் மீதோ கடுமையான தண்டனை வர வேண்டும். எப்படி இந்த ரிலீஜியஸ் ஒர்ஷிப் பிளேசஸ் ஆக்டுன்னு ஒன்று வந்ததோ, 92 அந்த சிச்சுவேஷனில் வந்து வந்ததோ, அதே மாதிரி இப்போ ஒரு ஆக்ட் வந்து கண்டிப்பாக வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா பேசிட்டு திரும்ப அதை வாபஸ் பெற்றுதாங்க, அந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு ஒரு பேசின ஒரு வார்த்தை, ஒரு நீங்கள் வந்து பொதுவெளியில் பேசுகின்ற ஒரு ஒரு வார்த்தையுமே வந்து பல்வேறு வடிவங்களாக, ஏன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு பெருகி இருக்கு, பல்வேறு வடிவங்களில் இருக்கிறது. அப்போ அதன் மூலமாக மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இதில் நான் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வருத்தங்களும் இருக்கிறது. எப்படின்னா, என்ன மாதிரி வருத்தங்கள்னா, இந்தியாவுக்குள்ளேயே இருந்து கொண்டு இந்தியாவை வந்து எதிர்ப்பவர்களுக்கு வந்து இது ஒரு தவறான ஒரு கருத்து. இப்போ ஒரு பாகிஸ்தானோ, ஒரு கத்தாரோ, ஒரு சவுதியோ இதை பற்றிய கருத்துக்களை அவர்கள் வந்து அம்பாசிடர் கேட்கறது வந்து ஒரு நார்மலான ஒரு நடைமுறை. அதை கேட்டிருக்கிறார்கள், அது அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்க போகிறார்கள். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டு தன்னுடைய அந்த விளக்கத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். அது ஒரு வகையில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே இருந்து கொண்டு, அதாவது நுபுர் சர்மா பேசியது எந்த இடத்திலும் நான் இங்கே ஆதரிக்கவில்லை என்பதை நான் தெளிவுபட இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நுபுர் சர்மா பேசியது கண்டிப்பாக ஒரு மத நம்பிக்கை மட்டுமில்லாமல் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் அமைதியாக இருப்பவர்கள் மீது இது ஒரு தாக்குதலை நடத்தியது போல ஆகியிருக்கு. அப்படி இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியது ரொம்ப தவறு. இப்போ அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்களை தன்னுடைய அந்த இஸ்லாமியத்தில் இஸ்லாமியர்கள் பலரே இப்படிப்பட்ட கருத்துக்களை பல்வேறு சமூக இடைவெளிகளில் பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் இவர்கள் வந்து என்ன செய்ய, இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு அவர்கள் மீது ஏன் பாயவில்லை? அவர்கள் சொந்த அந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால யார் வந்து பேசினாலும் தவறு என்பது அவர்கள் மீதும் அப்படிப்பட்ட நடவடிக்கை பாய வேண்டும். ஏன்னா இதை இந்த மாதிரி ஒரு புக்கை ஒருத்தர் எழுதியிருக்கார். இங்கே இருக்கிற தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த பிஜே என்பவர் பலதார மதத்தை பற்றி ஒரு புத்தகமே எழுதி அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதற்கு பல்வேறு வகையான அது ஒரு டிஸ்கஷன் வேற வச்சாங்க அவங்கெல்லாம். இப்படிப்பட்டவர்களையும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவர்கள், அதாவது த மதத்திலிருந்து தன்னுடைய அந்த இந்து மதத்தை பற்றி தவறாக பேசுபவர்கள். அதே மாதிரி பேசுனீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கஷன் போயிருக்குன்னு சொல்கிறாங்க, நுபுர் சர்மா கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த இஸ்லாமியர் கூறிய கருத்துக்கள் பொதுவெளியில் ஏன் வரவில்லை என்று தெரியவில்லை. அவருடைய கருத்துக்களும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவரவர்கள் அவரவர்களுடைய மதத்தை பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய மதத்தின் மீது ஒரு சிறு துன்புறுத்தல காலாலும் அதற்கு கொந்தளிப்பு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அதற்குரிய எதிர்வினை ஆற்றித்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும், இவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். பொதுவாக இப்போ இருக்கிற சூழலில் இந்தியாவில் என்னென்ன, இதற்காக ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் இப்படி ஊடகங்களில் பிற மதத்தினர் மீதும், பிற மத கடவுள்கள் மீதும், பிற மதத்தினுடைய அதாவது பிரதிநிதிகளாக விளங்கக்கூடிய ப்ரொஃபசி தீர்க்கதரிசிகள் மீதும் மற்றும் அவருடைய நம்பிக்கைகள் மீதும் அவர் அவதூறு பரப்பவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட்டால்தான், இங்கே சட்டம் கடுமையாக்கப்பட்டால்தான் இப்படிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இதெல்லாம் வந்து கம்யூனல் வயலன்ஸ் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்த ஒரு இந்தியாவில் வந்து இப்போ ஒரு ஒரு கடந்த ஒரு வாரமாக இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் உலக அரங்கிலும் இது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துக்களை, தன் சொந்த கருத்துக்களை கட்சியின் பெயராலோ, தான் சார்ந்திருக்கும் கட்சியின் பெயராலோ, தான் சார்ந்திருக்கும் அமைப்பின் பெயராலோ, இல்லை மதத்தின் பெயராலோ, தான் வழிபடுகின்ற அந்த முறையின் பெயராலோ, மார்க்கத்தின் பெயராலோ யார் வெளிப்படுத்தினாலும் தவறு என்பது அனைவருக்கும் பொதுவானது. பிற மத கடவுள்களை யார், அவர் மத நம்பிக்கைகளை யார் தவறு செய்தாலும், யார் அவதூறு செய்தாலும், யார் தவறாக பேசினாலும், யார் இழிவாக பேசினாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். இதில் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், சிதம்பர கோவிலை பற்றி பேசின, நடராஜரை பற்றி பேசின யூடியூப் ரூட்டர்ஸை சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி அது வைரமுத்து, அவர் வந்து ஆண்டாளை பற்றி தவறாக பேசினார். இப்படி எல்லாரையும் சேர்த்து யார் பிற மத கடவுள்களை பற்றியும் அவர் நம்பிக்கைகளை தவறாக பேசியிருந்தால் அத்தனை பேருமே இந்த கடுமையான நடவடிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதற்கு முறையான சட்டம் கொண்டு வந்தால் மட்டுமே வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கும் என்பதும் என்னுடைய சொந்த கருத்து. நீங்க இந்து மக்கள் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க, பாரதிய ஜனதாவை ஆதரிக்கக்கூடிய கட்சி.
இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியாக என்னங்க இல்லை ஆதரிக்கலையே ஏன்னா ஆதரித்து அதாவது ஒன்று வச்சுக்கோங்க கட்சியின் தலைமையிலிருந்து ஆதாரபூர்வமாக அருண் சிங் அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண் சிங் அவர்கள் அதற்கு ஒரு வந்து கண்டனம் தெரிவித்து நுபுர் சர்மாவை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டார். இது வந்து கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. அது நான் வந்து மாற்றம் சொல்ல கட்சி சார்ந்த நடவடிக்கை பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்க அம்மா ஹோட்டலில் வந்து அம்மா படத்தை தூக்கி போட்டு உடச்ச மறுநாள் உடச்ச அந்த இவரும் திமுகவினர் மீது திமுக நடவடிக்கை எடுக்கவில்லையா? கட்சி சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் கூறுவது பொது வெளியில் இப்படிப்பட்ட கருத்துக்களை வாய்க்கு வந்த கருத்துக்களை கூறக்கூடிய மற்ற பிற மதம் நான் என்ன சொல்றேன் ஏன் மதம் எனக்கு முக்கியம் உங்கள் மதம் உங்களுக்கு முக்கியம் குரான்லேயே தெளிவாக சொல்லியிருக்கு லக்கும் தீனுக்கும் வலியதீன் அவரவர் மார்க்கம் அவரவர்களுக்கானது. அப்படிப்பட்ட நிலையில் யாரும் யாரை பற்றியும் தவறான கருத்துக்களை கூறுவதோ அதை இழிவுபடுத்துவதோ தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துங்க நானே சொல்றேன் இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. இப்படிப்பட்ட கருத்துக்களை தன்னிச்சையாக கூறுபவர்கள் மீது கண்டிப்பாக கட்சி சார்ந்த நடவடிக்கை இருக்கிறது. ஆனாலும் பொது வெளியில் நுபுர் சர்மா மட்டும் சொல்லல நுபுர் சர்மாவும் இப்படி பேச தூண்டிய அந்த இஸ்லாமியர் அது அந்த அந்த வீடியோ இன்னும் வெளியிலேயே வரல. அதை அவர் பேசியதாகத்தான் மட்டும் கூறுகிறார்களே ஒளி அவர் பேசினதுக்கோ அவர் இன்னார் பேசினார் என்பதுக்குரிய ஆதாரங்களும் இது வரைக்கும் வெளியில் வரவில்லை. இதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து யார் பேசியிருந்தால் அதாவது சண்டைன்னு வந்தால் ரெண்டு பேர் போட்டுருக்கணுங்க அந்த ரெண்டு பேரில் யார் என்ன சொன்னார்கள் என்பது இரண்டும் வெளியில் தெரிய வேண்டும் இரண்டு பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். நான் வந்து ஒரு சைடு அதாவது ப்ராஃபெட் முகமது பற்றி பேசி பலவிதமான தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை உண்டாக்கி இருப்பது மிகவும் வந்து கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏன்னா அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவர்தான் வந்து இஸ்லாத்துடைய தலைவாயில் மற்றும் அவரை நம் அவருடைய கூற்றுக்கள் தான் எங்களுக்கு வந்து இஸ்லாத்துக்கு வந்து வழி இஸ்லாம் என்றாலே அதை பேஸ் பண்ணி நிற்கிறது ரெண்டு தான் கலிமாலே நாங்கள் ஒத்துக்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நாங்கள் ஒத்துக்கிறோம். அதாவது இறைவை ஏக இறைவனை தவிர அல்லாவை தவிர வேறு கடவுளே முகமது நபி அவர்கள் தூதர் என்று ஒற்றுக்கொண்டு அந்த கலிமாவை ஒத்துக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அப்போ நீங்கள் அவர்களை பற்றி தவறாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர்கள் எங்களுடையிருந்து மன கொந்தளிப்பு வரத்தான் வரும். நான் கேட்கறது அதே நேரத்தில் இந்துக்களை சார்ந்து யாராய் திட்டினாலும் இந்துக்களுக்குரிய பாதுகாப்பும் அங்கே வேண்டும் கிறிஸ்தவர்களை யாராவது பேசினாலும் கிறிஸ்தவர்களுடைய பாதுகாப்பும் அங்கே வேண்டும். அப்போ ஒரு பிற மதத்திலே நான் கூற வருவது பிற மதத்தை யார் தவறாக பேசினாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ப்ராஃபட் முகமது பற்றி பிஜே தவறாக பலவிதமான புக் எழுதியிருக்கிறாரு இது பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி கேரளத்தில் பலவிதமான தவறாக பேசினாங்க இப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி பிற மதத்து ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லை பிற மதத்தை யார் தாக்கி இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தண்டிக்கப்பட வேண்டிய அந்த லிஸ்ட்டில் வந்துடணுன்ற அப்படி வந்தால் தான் இந்தியா அமைதியாக இருக்கும். என்னுடைய வழிபாடு எனக்கு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்தியா எங்கள் தாய்நாடு அப்படி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இப்படிப்பட்ட கற்கள் இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன சலவலப்பு சலசலப்புகள் என்ன ஆகுதுன்னா பெரும் தீயாக ஆகாது ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குகிறது. அந்த கொந்தளிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கட்சி சார்ந்த நடவடிக்கையில் கட்சி எடுக்கட்டும் அரசாங்கம் இதற்குரிய கண்டிப்பான கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்போ இந்த நடராஜரை பற்றி யூடியூப் ரூட்டர்ஸில் அது பேசினது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை இந்துக்களிடையே ஏற்படுத்தியது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இவர்கள் சாதாரணமாக ஒரு டிஆர்பிக்காக 80,000 90,000 1,00,000 2,00,000 1,000,000 என்னுடைய வியூவர்ஸ்னு சொல்லி போடுறதுக்காக கண்ட கண்ட கருத்துக்களை பரவிட்டு போயிடறாங்க. அதனுடைய விளைவுகளை இவர்கள் யோசிக்க வேண்டும். விளைவுகளை யோசிக்காமல் பேசுபவர்கள் மீது கட்சி சார்ந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மதத்தை அந்த மத நம்பிக்கைகளை அந்த மதத்தில் உள்ள தீர்க்க தரிசிகளை அந்த மத கடவுளர்களை யார் அவர்களாக அந்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருந்து பேசினாலும் சரி பிற மதத்தினர் பேசினாலும் சரி தவறு தவறுதான். அதை வந்து நான் வந்து இந்து நான் என்ன வேணால் சொல்லிப்பேன் நான் இஸ்லாமே நான் இஸ்லாத்தை என்ன வேணால் கேவலமாக பேசுவேன் கிடையாது. அந்த மதத்திற்குரிய அந்த மதத்தை வழிபவர்களுக்கு வழிபாடு செய்பவர்களுக்குரிய அந்த மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு என்று ஒரு முறை இருக்கிறது. அவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் யார் நடந்தாலும் அது தவறுதான்.